முதுகு வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, கை கால் வலி, கழுத்து வலி, இது எல்லாத்துக்குமே நிரந்தரமான தீர்வு சொல்லக்கூடிய ஒரு அருமையான மருத்துவ குறிப்பை தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல நான் ரெண்டு விதமான மருத்துவ குறிப்பு சொல்லியிருக்கேன். இது ரெண்டுமே நீங்க தொடர்ந்து பயன்படுத்தும் போது நிச்சயமாக சொல்றேன், நிரந்தரமான பலன் வந்து கிடைக்கும். அவ்வளவு ஒரு அருமையான அற்புதமான டிப்ஸ் இது. ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே தாராளமா பயன்படுத்தலாம். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய நாகரிக உலகத்துல யங்ஸ்டர்ஸ்கே பாத்தீங்கன்னா இப்ப வந்து மூட்டு வலி வந்துருது, கை கால் வலி, கழுத்து வலி, இது எல்லாமே வந்துருது. இவங்க எல்லாருமே இதை வந்து தாராளமா பயன்படுத்த போது நல்ல பலன் கிடைக்கும். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதற்கு முதல்ல ஒரு பேன்ல 50 ml அளவுக்கு கடுகு எண்ணெய், இதற்கு கண்டிப்பாக கடுகு எண்ணெய் தான் வந்து பார்த்து பயன்படுத்தணும். கடுகு எண்ணெய் சேர்த்துக்குங்க. ஏன்னா கடுகு எண்ணெய் பயன்படுத்தும் போது தான் முக்கியமாக குளிர்காலங்களில் நிறைய பேருக்கு தசைப்பிடிப்பு, கை கால் வலி இந்த மாதிரிலாம் அதிகமான பிரச்சனைகள் இருக்கும். இது வந்து அந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்குமே நல்ல தீர்வை கொடுக்கும். அடுத்ததாக இதில் 3 teaspoon அளவுக்கு நல்ல பொடிசாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்குங்க. ஒரு 8 பல் அளவுக்கு பூண்டை தோல் உரிச்சிட்டு கட் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். நான் வந்து பெரிய சைஸ் பூண்டு பயன்படுத்திருக்கேன், அதனால கட் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். சின்ன பூண்டா தான் அப்படி நேரடியாக சேர்த்துக்கலாம், சேர்த்துக்குங்க. அடுத்ததான் 1 teaspoon ஓமம். நம்ம முறுக்குக்கெல்லாம் பயன்படுத்தோம் இல்லையா, அதுதான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல, நாட்டு மருந்து கடைகள்ல, அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். அடுத்ததான் 2 inch சைஸ்ல 2 துண்டு பட்டை வந்து சேர்த்துருக்கேன். அடுத்ததான் 1 teaspoon வெந்தயம். இப்போ இதை மிதமான தீயில வச்சுட்டு நல்லா அப்படியே நல்லா வந்து மிதமான தீயில வச்சுட்டு அந்த எண்ணெய் சூடேறி அதில் நம்ம சேர்த்துருக்க அந்த பொருட்களில் இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ் எல்லாமே அந்த எண்ணெயில் வந்து நல்லா இறங்கணும். வேகமாக வச்சு பண்ணக்கூடாது எப்பவுமே. அப்படி வேகமாக வச்சு பண்ணிங்கன்னா அதனுடைய மருத்துவ குணம் போயிடும். அதனால மிதமான சூட்டில் பண்ணுங்கள். இப்போ இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வலிகள், அதாவது பார்த்திங்கன்னா சில பேருக்கு அந்த குளிர்காலத்தில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தசை பிடிப்பு அதிகமாக இருக்கும். உக்காந்தா சட்டுன்னு எந்திரிக்க முடியாது, இல்லைனா வந்து குனிஞ்சால் நிமிர முடியாது, இல்லைனா ரொம்ப நேரம் சிஸ்டத்தில் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்குலாம் கை கால் வலி, கழுத்து வலியெலாம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமே நம்ம சேர்த்துருக்க இந்த பொருட்கள் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான தீர்வை கொடுக்கும். இப்போ இது வந்து வறுபட்டுட்டு இருக்கும்பொழுது இதில் 100 முக்கியமான பொருள் சேர்க்கணும். ஒரு 6-7 கிராம்பு சேர்த்துக்கலாம், அதாவது ஒரு உரலில் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. எடுத்தோடனே சேர்த்துடக்கூடாது, கிராம்பு தனியாக வந்து பவுடர் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். இப்போ இது நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கு அப்புறமா ஒரு வடிகட்டியை பயன்படுத்திட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதை ஒரு சுத்தமான ஈரம் இல்லாத ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் வெளியிலே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு பயன்படுத்தலாம். கொஞ்சமாக எடுத்துகிட்டு உங்களுக்கு வலி எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து அப்படியே தேய்ச்சி விட வேண்டியதான். நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி தேய்ச்சாலும் சரி, இல்லை எப்போ வேணாலும் தேய்க்கலாம். இந்த டைமில் தான் தேய்க்கணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. இதில் கடைசியாக கொஞ்சமாக, அதாவது பச்சை கற்பூரம் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், 2 pinch அளவுக்கு சேர்த்துங்க. ஒரு 50 ml எண்ணெய்க்கு 2 pinch அளவு வந்து போதுமானதாக இருக்கும், சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை ஷேக் பண்ணிக்கங்க. இப்போ இதை நீங்கள் மூடிட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். இதுக்கப்புறமா அதை தடவுறது அதெல்லாம் காமிச்சிங்க, சரியாக இருக்கும். கொஞ்சமாக எடுத்துகிட்டு உங்களுக்கு வலி எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து அப்படியே தேய்ச்சி விட வேண்டியதான். நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி தேய்ச்சாலும் சரி, இல்லை எப்போ வேணாலும் தேய்க்கலாம். இந்த டைமில் தான் தேய்க்கணும் அப்படின்லாம் அங்கே எதுவும் கிடையாது. தேய்ச்சி விட்டாலே போதும், உங்களுக்கு அந்த 1 மணி நேரத்துலேயே அந்த வலி எல்லாமே வந்து போயிடும். இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் போது நிரந்தரமான தீர்வும் கிடைக்கும். முக்கியமாக நமக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்கணும்னா பொதுவாகவே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா நிறைய நச்சுக்கள் தங்குறது மிக முக்கிய காரணம். நம்ம உடம்புல வந்து நச்சுக்கள் இருக்கக்கூடாது, வாயுக்கள் இருக்கக்கூடாது, இது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் இருந்துட்டாலே நிச்சயமாக நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து எதிர்காலத்தில் வராது. அதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா சுக்கு பொடியை நம்ம தினமுமே தாராளமாக பயன்படுத்தலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேலே நிச்சயமாக தினமுமே ஒரு 1/4 teaspoon அளவுக்கு சுக்குப்பொடியை நம்ம தினமுமே வந்து பயன்படுத்தும் போது நமக்கு எதிர்காலத்தில் எந்த விதமான நோய் நொடியுமே இல்லாமல் வாழலாம் அப்படின்றது நம்ம முன்னோர்கள் வந்து சொன்ன ஒரு விஷயம் தான் இது. 1 glass அளவுக்கு சூடான பாலை வந்து காய்ச்ச போறீங்க அப்படின்னா பாலை காய்ச்ச ஆரம்பிக்கும் போதே அதில் ஒரு 1/4 teaspoon அளவுக்கு சுக்குப்பொடி, 1/4 teaspoon மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. பால் நல்லா ஒரு கொதி வந்த பிறகு அந்த பாலை இறக்குனதுக்கு அப்புறமா அந்த பால் மிதமான சூட்டுக்கு வந்த பிறகு கொஞ்சமா நாட்டு சக்கரை இல்லைனா பனங்கற்கண்டு, மேக்சிமம் பனங்கற்கண்டு பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லது. சேர்த்துட்டு நைட்ல வந்து குடிச்சிட்டு பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த மூட்டு சம்பந்தமான எந்த பிரச்சனையுமே இருக்காது. அந்த கை கால் வலி, கழுத்து வலி இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. முக்கியமா மலச்சிக்கல் பிரச்சனையும் இருக்காது. ரத்தம் நல்லா சுத்திகரிக்க ஆரம்பிக்கும். உடம்புல நல்ல ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியா இருக்கும். நான் சொன்ன இந்த பால் குடிக்கும் போது எந்த விதமான பிரச்சனையுமே வராது. கண்டிப்பா இந்த 2 tips ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு அந்த வலிகள்ன்ற பிரச்சனையே எதுவுமே இருக்காது. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.